ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்துக்கணும். நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்பீரமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த சாமியுமே ரொம்ப சாதாரணமாக இருக்க பார்க்கணும். சிவபெருமான பாருங்கள் கம்பீரமாக இருப்பார். நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கங்கைக்கு மத்தியில் அவர் நின்றுட்டு இருப்பார். அந்த சூலாயத்தை பிடிச்சி நிற்கும் பொழுதே பார்த்துட்டுனா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். மகாவிஷ்ணு பார்த்துட்டேன்னா திருப்பதியில் அப்படியே ஆனந்த கோலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. துர்கை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்படி வலது கால் எடுத்து முன்னாடி வச்சு கோயிலில் பாருங்கள் ரொம்ப அப்படியே கம்பீரமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிம்மவாகினியாக இருப்பார். அதே சமயத்தில் முருகப்பெருமான் வேலுண்டு நிற்கிறத பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க பத்திகே முருகனை பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி பாருங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்கள். திருத்தணி முருகப்பெருமானை பாருங்கள். வஜ்ராயத்தை கொண்டு அற்புதமாக நிற்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியை பார்க்கும்போது அந்த கம்பீரமும் அந்த தயமும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். விக்கிரகத்துக்கு நேராக பார்த்துட்டேன்னா நந்தி இருக்கும். அந்த நந்தி எப்பவுமே சதாகாலம் சிவனுடைய ஸ்மரணையே பண்ணிகிட்டு இருக்குமா. மயில் எப்பவுமே முருகனுடைய ஸ்மரணையே பண்ணிகிட்டு இருக்கோம். சிம்மம் எப்பவுமே அம்பியுடைய ஸ்மரணையே பண்ணிகிட்டு இருக்குமா. மூஷிகர் எப்பவுமே பிள்ளையாருடைய ஸ்மரணையே பண்ணிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி எப்பவுமே நம்ம தெய்வத்தினுடைய ஸ்மரணை இதெல்லாம் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்பீரமான தோற்றம் எண்ணத்தும் எண்ணத்துக்குண்டான செயல்களும் எப்படி அது நேர்கொண்டு இருக்கோ அதே மாதிரி இறைவனுடைய நேரடி பார்வையில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தடைகளும் நமக்கு வராது. வெற்றிகள் நிச்சயமாக நமக்கு கூடி வருங்கிறது உண்மை. இதெல்லாம் உதாரணமாக ஒரு கோபுரம் எப்படி நீண்டு பிரம்மாண்டமாக நிலை நின்று நிற்கிறதோ அது அஞ்சடி ஆறு 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 நிலை ஏழு நிலை ஒன்பது நிலை இப்படி ஒன்பது நிலைகளை கொண்ட கோபுரமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பும் மனதும் அந்த மாதிரி நிலைகளை கொண்ட சிந்தனைகள் நமக்கு என்றைக்குமே இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எப்பவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயிலில் உண்டியல்கள் இருக்கும். இந்த உண்டியல்கள் என்ன நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னா நம்ம எப்பவுமே சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. சுவாமியை தீபாராதனை அந்த தீபத்தை வைத்து சுவாமியை பார்க்க முடியும். ஆமாம், எப்பவுமே நம்மளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ளே அந்த சிந்தனை அவேர்னஸ் இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவோம். அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இருட்டுக்குள்ளேயே மனசை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெளிவு இருக்காது. எப்பவுமே ஒரு தெளிவின் தன்மைகளில் நம்ம இருந்துட்டுருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் காண்பிக்கிறது. அபிஷேகம் திரவியங்கள், இந்த திரவியங்களை போட்டு அபிஷேகம் பண்ணும்போது என்னென்னா பலவிதமான திரவியங்கள் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கே நம்ம அதை திருப்பி கொடுக்குறோம். திருப்பி இயற்கை நமக்கே திருப்பி கொடுக்கும். அப்போ எப்போ ஒரு விஷயத்தை செலவழிக்கிறோமோ அது நமக்கு திருப்பி நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் அன்னதானத்தை கோயிலில் காண்பிக்கிறாங்க. நவகிரக நாயகர்கள் அங்கே இருக்காங்க. நம்ம வாழ்க்கை என்பது நம்மளால் முடிவு பண்ணுறதில்ல, ஒன்பது கிரகங்களால் இறைவனால் முடிவு பண்ணக்கூடியது. அதனால் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தாங்கிற கர்வங்களை விட்டுவிட்டு சுவாமி எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுவாருங்கிற விஷயத்தை அங்கே இடத்துல காண்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. மூலஸ்தானத்தில் கடவுள் இருக்கும்போதும் பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நமக்கு விட்டாலும் இன்னொரு இடம் நமக்கு காத்துன்ட்ருக்கு. கவலைப்பட வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் இறைவன் என்னை காப்பாற்றிடுவார். ஒரு பெரிய கதவு முன்னாலும் ஒரு சின்ன ஜன்னலாவது எனக்கு தரும், ஒரு வழி கிடைக்கும், நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் வைக்கேன். இப்படி கோயில்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அர்த்தங்கள் புரிந்துதான் இருக்குது. கோயில்கள் படியேறும்பொழுது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தாண்டி வரும், தோன்றி வரும். அதுதான் நான் திருச்செந்தூர் பிரயாணத்தப்போ நம்ம சொல்லுவேன். மற்ற கோயில்களில் இருக்கிறதோட சிறப்பு திருச்செந்தூர் கோயில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியை சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த தேர் மேல் நோக்கி ஏறுவோம். நம்ம வாழ்க்கையில் மேல் நோக்கி வருவோம். நம்ம உண்மை அந்த மாதிரி சுவாமியை வந்து நம்ம மேல் நோக்கி ஏறி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி நம்ம நடந்து வருவோம். இதை கோயிலில் இருக்கக்கூடிய படிகள் காண்பிக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய ஜெயா விஜயா போன்ற அந்த காவல் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்கள் என்ன காண்பிக்கிறது, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற விஷயத்தை, நமக்குன்னு எப்பவுமே இறைவன் காவலாக இருப்பாருங்கிறத காண்பிக்கப்படுது. ஆஞ்சநேயர் கடைசியில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டு வருவோம். ஆஞ்சநேயர் கும்பிட்டு வரும்போது எந்த கவலையும் வேண்டாம். ஏன்னா மிருத்யுஞ்சய சக்தி படைத்தவர் ஆஞ்சநேயர். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை நிகழ்த்தக்கூடியவர் சற்புத சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். இந்த மாதிரி கோயில் வழிபாடும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அதன் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமியை நம்ம பார்க்க முடியும். குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது தெற்கு முகமாக உட்காந்துருப்பார். தெற்கு நமக்கு எப்பவுமே தடங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, யம தசைன்னு சொல்லுவாங்க. தடங்கள் கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு குரு பகவான் அங்கே காண்பிக்கிறார். இப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய திசையில் இறைவனை நம்ம தரிசனம் பண்ணுறது, கோயில்களில் போய் இவ்வளோ அர்த்தம் பொருந்தின விஷயங்களை நம்ம மனசில் நினச்சிக்கிறது, நமக்கு எப்பவுமே கம்பீர தோற்றமும் கம்பீர மனசும் இறைவனை பார்த்தவுடன் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தெய்வம். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவெல்லாம் ஒரு தளர்வு ஏற்படுறதோ அப்போல்லாம் ஆலயத்தை நினச்சி பாருங்கள். சுவாமி முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி, சிம்ம வாகனம்,
மூஷிக வாகனம் மயில் வாகனம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மனசில் நினச்சி பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் சுவாமி ரூமில் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், கவலையே படாதீங்க. எவ்வளோ பெரிய கெட்டது வந்தாலும் நம்மளை தாண்டி போய்டும், நம்மளை சுற்றி ஒரு வளையங்கள் க்ரியேட் பண்ண முடியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.